गुड मॉर्निंग 8th स्टैंडर्ड फिजिक्स यूनिट 8 यूनिवर्स अंड स्पेस साइंस अंडम मत्रुं विन्वेली अरिविल पत्ती इंद लसन ला नम्म पाक्क पोरों இந்த லெசன்ல என்னென்னலாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றது தான் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸில் கொடுத்துருக்காங்க கவனிங்க ஆஃப்டர் த கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ அபவுட் த பார்ட்ஸ் ஆஃப் ராக்கெட்ஸ் அண்ட் த டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் ஃபியூயல்ஸ் ராக்கெட்டோட பார்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம் ராக்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல்ஸோட டைப்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அண்டர்ஸ்டாண்ட் த பிரின்சிபல் பிஹைண்ட் லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட் ஓகேவா ராக்கெட் எப்படி லான்ச் பண்ணுறாங்க எந்த பிரின்சிபல் பேஸ் படி லான்ச் பண்ணுறாங்க இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் லிஸ்ட் அவுட் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸ் சந்திராயன் அண்ட் மங்கள்யான் ஓகேவா இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னோம்னாவே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா ஞாபகம் வர்றது சந்திராயன் மங்கள்யான் தான் ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நோ அபவுட் நாசா நாசா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன்ஸ் இன் நாசா நாசாவில் இந்தியர்களுடைய பங்களிப்பு என்ன இது அதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஓகேவா நாசனோட இன்ட்ரொடக்ஷன் போகலாமா இன்ட்ரொடக்ஷன் பாருங்கள் ஹவ் யூ எவர் வாட்ச்டு த கிளியர் ஸ்கை இன் த நைட் நைட் டைமில் நம்ம தெளிவான வானத்தை நம்ம பார்த்துருக்கோமா அப்படின்னு கேட்குறாங்க வி வில் பி டிலெக்டட் வென் வி சீ கவுண்ட்லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் அண்ட் த பியூட்டிஃபுல் மூன் இல்லையா அதாவது நம்ம வானத்தை பார்க்கும்போது எண்ணிலடங்காத ஸ்டார்ஸு அதுக்கப்புறம் அழகான நிலவை நம்ம பார்க்குறோம் ஆமாவா த சயின்ஸ் விச் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் பிளானட்ஸ் அண்ட் தர் மோஷன் தர் பொசிஷன் அண்ட் காம்போசிஷன் இஸ் நோன் அஸ் அஸ்ட்ரானமி அஸ்ட்ரானமினா என்னன்னு பார்த்தோம்னா வானியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எதை நம்ம வானியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸு பிளானட்ஸு அதனுடைய மோஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதனோடய பொசிஷன்னா இதை பற்றிலாம் தெரிஞ்சிக்கக்கூடிய சயின்ஸை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் அஸ்ட்ரானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா த ஸ்டார் த பிளானட்ஸ் த மூன் அண்ட் த மெனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் அஸ்ட்ராய்ட் அண்டு கோமன் இட் த ஸ்கை ஆர் கால்டு செலாஸ்டிக்கல் ஆப்ஜெக்ட் சரியா செலாஸ்டிக்கல் ஆப்ஜெக்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா வான் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வானத்தில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸு பிளானட்ஸு மூணு மெனி அதர் ஆப்ஜெக்ட்ஸ் லைக் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லக்கூடிய எரிக்கற்கள் கோமெட் அப்படின்னு சொல்லக்கூடிய வால் மீன்கள் இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலாஸ்டிக்கல் ஆப்ஜெக்டை நம்ம சொல்லலாம் சரியா த சன் அண்ட் த செலாஸ்டிக்கல் பாடிஸ் விச் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட் ஃபார்ம் எ சோலார் சிஸ்டம் சரியா சோலார் சிஸ்டம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சூரிய குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா சூரியனும் அதை சுற்றி இருக்கக்கூடிய செலாஸ்டிக்கல் பாடியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னாகுது சோலார் சிஸ்டமாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா த கலெக்ஷன் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் ஹெல்டு டுகெதர் பை மியூச்சுவல் அட்ராக்ஷன் இஸ் கால்டு கேலக்ஸி சரியா அதாவது பில்லியன்ஸ் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து பார்த்தோம்னா ஒரு மியூச்சுவல் அட்ராக்ஷன் அதாவது ஒரு கவர்ச்சி விசையால் பிணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கேலக்ஸி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் கேலக்ஸி ஓகேவா அவர் சன் பிலாங்ஸ் டு எ கேலக்ஸி கால்டு மில்கி வே நம்மளோட சன் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மில்கி வே அப்படின்னு சொல்கிறோம் பால்வெளி திரள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் கேள்விப்பட்டிருப்பீங்க பில்லியன்ஸ் ஆஃப் சச் கேலக்ஸிஸ் ஃபார்ம் த யூனிவர்ஸ் அப்போ யூனிவர்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம்னா பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸிஸ் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா ஹென்ஸ் த சோலார் சிஸ்டம் த ஸ்டார்ஸ் அண்ட் த கேலக்ஸி ஆர் த கான்ஸ்டிடியூட் ஆஃப் த யூனிவர்ஸ் த ரீசன்ட் இயர்ஸ் மெனி கண்ட்ரீஸ் ஆர் ஷோயிங் இன்ட்ரெஸ்டிங் டு எக்ஸ்ப்ளோர் த ஸ்பேஸ் அண்ட் தி ஆர் சென்டிங் மேண்ட் அண்ட் அன்மேண்டட் ராக்கெட் ஆஃப் டு த மூன் அண்ட் த அதர் பிளானட்ஸ் இல்லையா இப்போ கொஞ்ச காலமாகவே வந்து பார்த்தோம்னா பல்வேறு நாடுகளும் வந்து பார்த்தோம்னா ஸ்பேஸ்க்கு வந்துட்டு ராக்கெட்டை ஆள் இருக்கக்கூடிய ராக்கெட்டாவோ இல்லை ஆள் இல்லாத ராக்கெட்டாவோ அனுப்பி அதை ஆராய்ச்சி பண்ணுறதுல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா அவர் கண்ட்ரி ஆல்சோ ஹேஸ் லான்ச்டு எ நம்பர் ஆஃப் ராக்கெட் இன் டு த ஸ்பேஸ் அண்ட் த அச்சூடு எ லாட் ஆஃப் ஸ்பேஸ் ரிசர்ச் நம்மளோட நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எண்ணிலடங்காத ராக்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் லான்ச்சிங் ஆஃப் ராக்கெட்ஸ் types of rocket fuels indian space research programs and nasa okay va idhila rocket oda launch pathi nama therinjikka porom types of fuel pathi therinjikka porom nasa pathi nama therinjikka porom okay va ipa rocket pathi nama therinjikkalama rockets gavuninga alignment panikonga the universe is a great mystery
டு ஆல் ஆஃப் அஸ் இல்லையா. நம்மளோட பிரபஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே ஒரு புதிராத ஒரு புதிராக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், சரியா. அவர் மைண்ட் ஆல்வேஸ் ட்ரைஸ் டு நோ அபவுட் த ஸ்பேஸ் அரவுண்ட் அஸ். நம்மளோட மைண்ட் வந்து எப்பயுமே எப்படி என்னென்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வமாகவே இருப்போம். அண்டர்ஸ்டாண்டிங் த ஸ்பேஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல் டு ஹஸ் இஸ் மெனி வேவ்ஸ் இல்லையா. அதை பல்வேறு வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் இல்லையா. ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த என்விரான்மெண்ட் ஆஃப் த எர்த் அண்ட் த சேஞ்சிங் கிளைமேட் அண்ட் வெதர் ஆன் த எர்த், சரியா. எத்தை சுற்றிலும் என்ன மாதிரியான என்விரான்மெண்ட் இருக்குது, கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுது, வெதர் எப்படி இருக்குது, இது எல்லாமே நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எக்ஸ்ப்ளோரிங் த ஸ்பேஸ் வில் ஹெல்ப் ஹஸ் டு அனதர் மெனி ஆஃப் த சேலஞ்சஸ் வி ஆர் ஃபேஸிங் தீஸ் டேஸ் இல்லையா. நம்ம இப்போ வளர்ச்சி அடையக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோம்னா பல்வேறு வகையான சேலஞ்சஸை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Discovery of rocket has opened a small portion of the universe to us. இல்லையா, யூனிவர்ஸில் ஒரு சின்ன பகுதி கூட நம்மளால் ராக்கெட் அனுப்பி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ராக்கெட் ஹெல்பர்ஸ் டு லான்ச் ஸ்பேஸ் ப்ரோபிப் டு எக்ஸ்ப்ளோர் த பிளானட்ஸ் இன் த சோலார் சிஸ்டம் இல்லையா. இப்போ சோலார் சிஸ்டத்தில் வந்து பார்த்தோம்னா ராக்கெட் மூலமா லான்ச் பண்ணி அதனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. They also help us to launch space-based telescopes to explore the universe. சரியா, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா டெலஸ்கோப் இருக்கக்கூடிய ராக்கெட்டை லான்ச் பண்ணுறது மூலிமா யூனிவர்ஸ் பற்றி நம்ம அறியறதுக்கு வந்து இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மோர் தென் ஆல் ராக்கெட்ஸ் enable us to put satellite which are useful to us in a number of ways இல்லையா. இப்போ நம்ம ராக்கெட்ஸ் மூலமா வந்து பார்த்தோம்னா நிறைய மெத்தட் அமைச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவர் கண்ட்ரீஸ் ஹாஸ் எஃபெக்டிவ் ராக்கெட் டெக்னாலஜி அண்ட் ஹாஸ் அப்ளைட் இட் சக்ஸஸ்ஃபுல்லி டு ப்ரொவைட்ஸ் ஸோ மெனி ஸ்பேஸ் சர்வீஸ் குளோபலி இல்லையா. அதாவது நம்மளோட நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க ராக்கெட் லான்ச் பண்ணுறதுலேயும் சரி ராக்கெட் டெக்னாலஜிலையும் சரி ரொம்ப எஃபெக்டிவாக செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டு யூ நோ கொடுத்துருக்காங்க. Rockets were invented in China more than 800 years ago. சரியா, 800 வருஷத்துக்கு முன்னாடியே சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா ராக்கெட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். த ஃபஸ்ட் ராக்கெட் வேரிய கார்ட்போர்ட் டியூப் பேக்கடு வித் கன் பவுடர் சரியா. ஃபஸ்ட்டு ராக்கெட் எப்படி தயாரித்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கார்ட்போர்ட் டியூபை வச்சு வந்து பார்த்தோம்னா அதில் கன் பவுடரை வந்துட்டு ஆட் பண்ணி பார்த்தாங்க. தே வேர் கால்டு ஃபயர் ஏரோ, இதுக்கு என்ன பேர் வச்சாங்கனாக்க ஃபயர் ஏரோ அப்படின்னு வச்சாங்க சரியா. இன் 1232 AD த சைனீஸ் யூஸ்டு தீஸ் ஃபயர் ஹேரோஸ் டு டிஃபெக்ட் த இன்வெண்டிங் மங்கோல் ஆர்மி சரியா. அவங்க வந்துட்டு முதல் முதல்ல வந்து பார்த்தோம்னா இதை யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஃபயர் ஏரோவை மங்கோல் ஆர்மி மூலயமா தான் அவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்கனாக்க ட்ரை பண்ண ஆரம்பித்தாங்க. த நாலேஜ் ஆஃப் மேக்கிங் ராக்கெட் சூன் ஸ்ப்ரெட் டு த மிடில் ஈஸ்ட் அண்டு யூரோப் வேர் தே வேர் யூஸ்டு ஹேஸ் வெப்பன்ஸ். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இதை ஒரு வெப்பன்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா. இப்போ டூ யூ நோவில் ராக்கெட் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ராக்கெட் மூலயமா என்னென்னலாம் இருக்குது, ராக்கெட் மூலயமா என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.